வாது பிரியன் பாதகப்பிரியன் பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் ஒரு சிலர் சமாதான பிரியராய் இருக்க மாட்டார்கள் இவர்கள் வாது பிரியராய் இருப்பார்கள் வாதுப்பிரியன் பாதக பிரியன் இவன் எப்போதுமே சண்டையை விரும்புகிறான் மற்றவர்களோடு விவாதம் பண்ணுவதை விரும்புகிறான் இவன் செய்கிற தொழிலிலும் வியாபாரத்திலும் அநேக பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை சமாதானமாக தீர்த்து வைக்காமல் எல்லா பிரச்சனைகளையும் நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் விடுவான் வாது பிரியன் ஆவிக்குரிய காரியங்களிலும் சமாதானமாய் இருக்க மாட்டான் போதும் என்ற பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆனால் இவனுடைய இருதயத்தில் சமாதானமும் ஆறுதலும் இருக்காது சத்தியத்தில் தெளிவு இருக்காது இவன் எப்போதும் குழப்பத்தில் இருப்பான் மற்றவர்களையும் குழப்புவதற்கு முயற்சி பண்ணுவான் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மற்றவர்களோடு தர்க்கம் பண்ணுவது இவனுக்கு பிரியமானது நாம் பிறரோடு பேசும்போது அமைதியாகவும் ஞானமாகவும் சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் சிநேகமாகவும் பேச வேண்டும் வாது ஆரம்பத்திலேயே சண்டையை ஆரம்பித்து விடுவான் இவனுடைய வார்த்தைகளில் கோபமும் வேகமும் இருக்கும் இவன் ஒரு பாதக பிரியன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது இவனுக்கு பிரியம் வாது பிரியன் சத்தியத்திற்கு துணை போவது போல மாய்மாலம் பண்ணுவான் தன்னுடைய சிந்தையிலும் வார்த்தையிலும் சேகையிலும் சத்தியமும் நீதியும் நிற்பது போல காண்பித்துக் கொள்வான் தான் நீதிக்காகவே போராடுவதாக மாய்மாலம் பண்ணுவான் ஆனால் மெய்யாகவே இவனிடத்தில் அநீதியும் அநியாயமும் இருக்கும் இவன் பாவத்தை நேசிப்பான் பொய்யை விரும்பி பேசுவான் வாது பிரியன் சுயநல பிரியன் இவன் மற்றவரிடத்தில் தன்னை பற்றி உயர்த்தி காண்பிக்க விரும்புவான் தனக்கு எல்லாம் தெரியும் என்று தன்னை பற்றி விளம்பரம் பண்ணுவான் விளம்பர பிரியன் ஆபத்தில் கொள்வான் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் எல்லோருக்கும் முன்பாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்பி தன்னிடத்தில் போதுமான பணம் இல்லாவிட்டாலும் பிறரிடத்தில் கடன் வாங்கி தன்னுடைய வீட்டை உயர்த்தி கட்டுகிறான் இவனுக்கு அழிவு வரும் செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் வீண் செலவு செய்தால் அழிவு வாசற்படியில் படுத்திருக்கும் இவன் தன்னுடைய வீட்டை பெரியதாக கட்ட வேண்டும் என்னும் அவசியமில்லை தன்னுடைய தகுதிக்கு மீறி தன் வாசலை உயர்த்தி கட்டினாலே இவனுக்கு அழிவும் மோசமும் வரும் மற்றவர்கள் மத்தியிலே தனக்கு உயர்வும் மதிப்பும் மரியாதையும் உண்டாக வேண்டும் என்பதற்காக இவன் பேராசைப்பட்டு தன் வீட்டின் வாசலை உயர்த்தி கட்டுகிறான் இதனால் இவனுக்கு நன்மை வருவதற்கு பதிலாக தீமை வரும் மதிப்பும் மரியாதையும் வருவதற்குப் பதிலாக அவமானமும் நாசமும் மோசமும் வரும் இவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவனைப் பற்றி பெருமைப்படுவதற்கு பதிலாக இவன் மீது பொறாமைப்படுவதற்கு ஏது உண்டாகும் தனக்கு ஐஸ்வர்யம் சேரும்போது ஒருவன் தன்னுடைய வாசலை உயர்த்தி கட்டி தன்னை பாதுகாத்து கொள்கிறான் அவனுடைய உயர்ந்த வாசலே திருடர்களுக்கு அவனுடைய ஐஸ்வரியங்களை வெளிப்படுத்துகிறது ஐஸ்வர்யவான் தனக்கு எது பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்தானோ அதுவே அவனுக்கு அழிவாகும்